सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोस्तुते। तेन्नाडुडैये शिवमे पोत्री एन्नाट्टवर्क्कुम इरेवा पोत्री पोत्री वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நபர் சொன்னார், சார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப 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 பயனுள்ளதாக இருந்துருக்கு சார். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எங்கள் லைஃப்பில் வந்து பார்த்துட்டேன்னா, நானும் என்னுடைய மனைவியும் நிறையா சண்டை போட்டுட்டே இருந்துருப்போம். உண்மையை சொல்ல போகிறோம், அவள் எத்தனையோ விஷயங்கள் எனக்கு நல்லது பண்ணியிருக்கா. ஆனால் நீங்கள் ஒரு கதையை சொன்னீங்க, அந்த கதையில் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்தது அவள் தான். சார் எவ்வளோ திட்டியிருப்போம், எவ்வளோ பேசியிருப்போம், எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்துட்டுருப்போம். உண்மையாலே நான் சொல்கிறேன், நான் இத்தனை நாள் அப்படி இருந்துன்றேன். அந்த ஸ்டோரியை பார்த்த உடனே நான் ரொம்ப மாறினேன் சார். கொஞ்சம் நேரம் அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எங்கள் ஃபேமிலியில் நல்லா இருக்குது, சண்டைங்கிறது எல்லாத்துக்குள்ளே வர்றது தான், வீட்டுக்கு வீடு வாசப்படி. இப்போ பரவாயில்ல சார், புந்தி மாதிரி கிடையாதுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது. ரெண்டாவது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், சத்சங்கத்தில் கலந்து கொள்றவா. இப்போ இந்த மூணு நாள் கிளாஸ் பார்த்துட்டுனா 11, 12, 13 இந்த மூன்று நாள் ஃப்ரீ கிளாஸாக ஆன்லைனில் வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வகுப்பு நடந்துட்டுருக்கு. அதுக்கு நிறையா பேர் என்ரோல் பண்ணி இன்றைக்கி சாயந்தரமும் இருக்குது, நாளைக்கு இருக்குது, நாளைக்கு. இந்த மாதிரி நிறையா பேர் கலந்து கொள்றதில் மற்றற்ற மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான விசேஷங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று நம்ம கேட்ட கேள்வி, எண்களில் பார்த்துட்டோம்னா 108 மாலையில் ஜபிக்கும்போது 108 சொல்கிறோம், சுவாமிக்கு உண்டான நாமங்களில் சொல்லும்போது 108 சொல்கிறோம். இந்த 108 அர்த்தங்கள் என்ன, 108 விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் பார்த்துட்டோம்னா 27 ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இன்ட்டு 4 பார்த்துட்டோம்னா 108. அதைத்தான் நம்ம வந்து மாலையிலையும் ஜபங்கள்லேயும் 108 அஷ்டோத்திரம்னு சொல்கிறோம். அந்த நட்சத்திர மண்டலுக்கு முழுசாக பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டோம். 108 அப்படிங்கிறது நமக்கு வந்தது. சரி, இன்றைக்கு உண்டான கேள்வி, காத்தியாயனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் எந்த தெய்வத்துக்கு உரியது? இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கணவன் மனைவி, ரெண்டு பேருக்கு எப்போவுமே ஆகாது, அதாவது ஆகாதுன்னு சொன்னால் அந்த கணவர் எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பார், சத்தம் போட்டுகிட்டே இருப்பார், மனைவியும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பார். ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா அந்த மனைவி சொல்கிறா, எனக்கு வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வீட்டுக்காருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. அப்படி வருத்தப்பட்டுன்னு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு சமயம் என்ன ஆகுறது, இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருது, ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணுறான். இவரை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் குடு குடுன்னு ஓடி வர்றார். பார்க்குறார் இந்த அம்மாவை, பார்த்தோன்னே வெளில கிளம்பிட்டார். வெளில கிளம்பும்போது குழந்தைகள் தான் இருந்து பார்க்குது, சொந்த பந்தங்கள்லாம் இருந்துட்டுருக்கு, இவர் வரவே கிடையாது. அப்போ அந்த அம்மா சொன்னால் இல்லையா, என் வீட்டுக்காருக்கு என் மேலே அன்பு இல்லை, எனக்கு என் மேலே பாசம் கிடையாது, என் மேலே உண்மையாக இது கிடையாது, நேசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வருத்தப்பட்டு திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி படுத்துட்டுருக்கா. படுத்துட்டு இருக்கும்போது இவர் வரவே கிடையாது. ஒரு நாள் ஆச்சு, அவன் வரல. ரெண்டு நாள் ஆச்சு, வரல. மூணாவது நாள் அவர் அம்மாவுக்கு வந்து ரெடி ஆகிடுத்து, இவன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறான்னு சொல்லும்போது நேராக வந்த அந்த அம்மா வந்து, சே என் வீட்டுக்காரர் நான் பார்க்க விரும்பலை, அவர் வந்து நான் 3 நாளாக அட்மிட் ஆகிருக்கேன், நான் வந்து பார்க்கல, நான் பார்க்க விரும்பலைன்னு சொல்லுவேன். அப்போது இல்லைம்மா நான் சொல்கிறத கேள்னு குழந்தைகள் சொல்லுது. அப்போ இல்லை அப்பா பார்க்க வேண்டாம்னு சொல்லிவிடு, என் மேலே அவருக்கு பாசமே கிடையாது, ஒரு மனுஷி இருக்கும்போது தான் பார்க்கல, அட்மிட் ஆனால் கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகிறா. அழுத உடனே இப்படி திரும்பி பார்க்குறா, அவரை பார்க்குறா. அவர் அங்கே நின்றுருந்தார். பார்த்தலனா இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு ஓட்டை, இந்த பக்கம் ஒரு ஓட்டை. என்னாச்சு, என்ன அது அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல ஃபுல்லாக மஞ்சள் தடவின்னு இருக்கா. என்னன்னு பார்த்தா, இந்த 3 நாளாக இந்த அம்மாவுக்கு வேண்டி அவர் வேல் குத்தி, அதே மாதிரி கோயில் வழிபாடு இருந்து, அவர் கோயிலில் அங்கப்பிரதட்சணம் பண்ணி, அவர் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்து, அவர் 3 நாளாக சாப்பிடாமல் பட்னி கிடந்து இவா சரியாகணும் சரியாகணும் சரியாகணும்னு சொல்லிட்டு சதா காலம் கோயில்லையே இருந்தார். அப்போது அந்த அம்மாவுக்கு அப்படி பார்த்தோன்னே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அவர் 3 நாளாக கோயிலே இருந்தார், நீ எப்போ ரெடி ஆகி வரையோ அப்போ தான் கோயில் விட்டு வெளில வருவேன்னு சொல்லிட்டு கோயிலுடைய வாசல்லையே உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆஹா, நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், இப்படி யாத்துக்காரன் என் மேலே பாசம் இல்லை நினச்சிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு காண்பிக்க தெரியல அவ்வளோதான், ஆனால் என் மேலே பாசத்தை அவ்வளோ வச்சுட்டு இருக்கார், அவர் பக்தியிலேயே தெரிய முடியறது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார்.
அதுலேருந்து அவருக்கு பாசம் இருக்குது காண்பிக்கிறதில்ல. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட லைஃப்பில் நிறையா பாசம் இருக்குது, ஆனால் எப்போ அவங்களுக்கு காண்பிக்க முடியிருக்காது, காண்பிக்க தெரியாமல் இருந்துருக்க. சில பேருக்கு சொல்லுவாள் நல்லா பேசுவா எல்லாம் சரி ஆனால் நடிக்க தெரியலன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி யதார்த்தமாக இருக்கக்கூடிய குணங்கள் சில பேருக்கு இருந்துருக்கும். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு உண்டானதாக கூட இருக்கலாம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/9/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 28ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். மதியம் 1:51 வரை பின்பு பூசம். இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். மூலம் பூராடம். தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மத்தியானம் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. இன்னைக்கு ஏகாதசி, மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவா. சரி, இன்றைய தினத்தில் நாராயண 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 நாராயணங்கிற நாமம் உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்கிறது உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான நாமம். இன்னைக்கு நட்சத்திரம் பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இன்றைய பொறுத்தளவுக்கு பார்த்துட்டுனா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் மாற்றணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியம் அனுகூல்யமாக நடக்கணும். எப்படி சார் பணம் வரும் நம்ம பாட்டு நினச்சா போதுமா, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தாயார் மூலமான நிறைய விஷயங்கள், அவளுக்கு ஒரு காரியம் நடந்தது இத்தனை நாள் முடியாமல் இருந்தால் இப்போ நல்லா இருக்கான்னு சொல்லும்போது ஒரு மன திருப்தி வரத்துக்குனானதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சில பாசிட்டிவான விஷயங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். யாராவது எடுத்து பேசினா கூட அமைதியாக யோசிச்சு பரவாயில்ல அவள் ஏதோ கோபத்தில் இருக்கா அப்படிங்கிறத விட்டுடுவேன். ஒரு காரியம் நடந்தால் தானே நிம்மதி. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல விஷயங்களில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கு. சில பேர் எதிர்த்து பேசும்போது கொஞ்சம் நேரத்தில் மன கஷ்டப்படுவேல் அதுக்கப்புறம் மாறிடும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டேன்னா எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், ஆனால் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களும் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். திடீர் பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. விசேஷ வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும். அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி தாண்டி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இந்த தினத்தில் உண்டு. சிறப்பிரயாணம், தூர பிரயாணம், இந்த மாதிரி பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கவா நினச்ச காரியம் நடக்கலையே, நம்ம ஒரு டார்கெட் தட்ட முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாள். கவலைப்படாதீங்க, இன்றைக்கி ஒரு நாள் அப்படி இருந்தாலும் அடுத்த நிமிஷம் மாறும். மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூச நட்சத்திரம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் பண்ண நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம். இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடிய வரும். எண்ணெய் அதே மாதிரி நெய் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய பண வரவுகளும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கேன் ஃபிக்ஸ் ஆகலைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு திடீர்னு ஒரு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இதை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். திடீர்னு ஒரு செலவுன்னு வச்சுக்கணும், நான் சேமித்து வைக்கணும்னு நினச்சாலும் இப்படி தான் செலவாகிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்போ நம்ம பேரில் வச்சுக்கிறத விட மனைவி பேர்லையோ குழந்தை பேர்லையோ வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பண வரவுகள், இந்த பண வரவுகள் எந்த ஜாதகத்துக்கு கூடும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி முழுசாக ஆலோசிக்க போகிறோம். இது ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீகத்தவள நம்ம பார்ப்போம். சரி, அதற்கு முன்னாடி மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி பண வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். செலவுகளும் அப்பப்போ உண்டு. சரி, நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது செலவு ஏற்படும் போது டென்ஷன் ஆகும். திருப்பியும் சேர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. விடாத உழைப்பு நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்பு இடம் விட்டு இடம் மாறும்போது 100 முறை யோசிச்சு பண்ணணும். யாரையாவது நம்பி சட்டுன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா அவள் கை விட்டுட்டான்னா வம்பா போய்டும். அதனால் யாரையும் முழுசாக நம்புறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் பெருமான் வழிபாடு. வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, ரொம்ப ஒரு காரியத்தை நினச்சிட்டு இருந்தோம், ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அப்படி எதிர்பார்க்காதீங்க. எதுவுமே பேலன்ஸ்டாக மனசு வச்சுக்கோங்க. கடமையை செய்கிறீங்க, பலன் கிடச்சா கிடைக்கிறது, கிடைக்காது வேண்டாம். ஏன்னா உங்களால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் எடுத்துட்டீங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு அவசரம் ஆத்திரம் ரொம்ப பதட்டப்படுறது அறவே தவிர்த்துக்கிறது. எவ்வளோ எக்ஸாம் இருந்துச்சு, எக்ஸாமில் ரிசல்ட் வரட்டும், நிச்சயம் ஜெயிப்பேன். இன்றைக்கி ஒரு நாளையோடு முடியப்படுறது கிடையாது. நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில பேர் உங்களை பார்த்து கிண்டல் கேள்வி பேசுகிறா, பேசிட்டு போட்டுமே அவளுக்கு என்ன தெரியுதோ அதுதான் பண்ணுறான்.
அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் உயர்த்துக்கும் உண்டான முயற்சிகள் எடுங்க. நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப நண்பராக இருந்தாலும் மனசில் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லாதீங்க, உங்கள் ஃபேமிலி விஷயத்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லாதீங்க. அதுவே உங்களை பெருசாக நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை டக்குன்னு என்னடா இவருக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துருக்கேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக இட போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தினம் சிறப்பான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, புகழ், அந்தஸ்து, பதவி இது போன்ற விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனையாக அதுக்கப்புறம் மாறிடும். இன்னைக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் 1:19 அப்புறம் சில காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். நிதானமாக இருந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரம் கோபித்து கொண்டிருப்பதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. காரியத்தில் வைராக்கியம் இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் அது பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஆக பிடிவாதம் வேறு, வைராக்கியம் வேறு, இது ரெண்டையும் பிரித்து பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய யோகா ஆசிரியர் இருந்துருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துருக்குவாங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் இருந்திருக்கோம், ஐடி சம்மந்தமான ஃபீல்டு இருந்துருக்குறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான விற்பனையில் சர்வீஸ்லேருந்து இருக்கவங்க, செல்ஃபோன் சம்மந்தமான விற்பனை சர்வீஸ்லேருந்து இருக்கவங்க, லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு லாபகரமாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம ஜெயித்து வந்த பாதை பல பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இப்போ பேச சொன்னால் 1 மணி நேரம் அதை பற்றி எடுத்து லெக்சராக பேசு. அந்த மாதிரி பேச்சு திறன்கள் கூடக்கூடியதாக இருந்துருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா கற்றுப்பேன். முந்தி இருந்தால் நான் இப்போ கிடையாது, நிறையா மாறிட்டேன், நிறையா மாற்றம் அடைஞ்சிட்டேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து அதில் கற்றுக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். பல பேர் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பல பேருக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். அவாழ்வு வாழ மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, ஸ்கூல் சம்மந்தமான அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறவங்க, பண சம்மந்தமாக ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து அதன் மூலமாக நான் அதை ப்ரொஃபஷனாக கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம்ம ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசினியர்களே, ஒரு மனசில் ஒரு காரியத்தை நினச்சிட்டுலாம் சாதிக்காம விட மாட்டேன். வேலையில் இருக்கும்போதே சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணும், இப்படி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்டே போவில். அதன் மூலமாக ஒரு விஷயம் நல்லது தான், ஒரு விஷயம் கெட்டது. என்ன, இதுக்கு வர பணம் தனி, இதுக்கு வர பணம் தனி நினச்சிட்டுலாம் சக்ஸஸ். இதை எடுத்து அதில் போடுறது, அதை எடுத்து இதில் போடுறது, அது அறவே தவிர்த்துக்கணும். அது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். பல பேர் பல விதத்தில் பேசினா அதை பற்றி காதலியே வாங்க மாட்டேன், ஏன் காதலியே வாங்க மாட்டேன், இப்படி பல விமர்சனங்கள் நான் பார்த்தாச்சு, இனிமேல் என்னங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சு நேர்பல். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். பண சம்மந்தமான விஷயம் இன்னொருத்தட்ட கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. அவள் ரொம்ப நல்லா பேசுகிறா, ரொம்ப ஆர்வமாக பேசுகிறான், பார்க்காமையே நான் சில காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க, யாரையும் நம்பவும் வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசினியர்கள், ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கவனம் என்பது தேவை. அப்பப்போ மறந்து வச்சுருவோம் ஃபைல்ஸு, மற்றவாட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கல், அந்த வேலையே வச்சுக்க வேண்டாம். நம்ம வாங்கி வச்சுட்டு எங்கேயா விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சார் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன்னு சொல்லுவாள். அந்த பேசாத விஷயத்த பேசுனேன்னு சொல்லுவாள், சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு சொல்லுவாள். ஒரு வேளை சொல்லியிருப்போமா நம்மளே யோசிச்சு பார்த்துட்டு இருப்போம். அப்போ என்ன, நம்மகிட்ட நிதானம் இல்லைன்னு அர்த்தம். இனிமேல் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக யோசிச்சு யோசிச்சு பேசி பாருங்கள், லிசன் பண்ணுங்க ஜாஸ்தியாக, பேச்சுக்களை கம்மி பண்ணிவிட்டு அவள் பேசுகிறத கவனித்து பாருங்கள். நிறைய நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தன் கூடு, நிறைய நம்மக்கிட்ட ஒரு பவர் கூடு, நிறைய நம்ம விஷயங்கள் வந்து மேம்படும்னு சொல்லுவாள். அதே மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியை பெருக்கிறதுக்குண்டான முயற்சிகள் நம்ம நிறையா பண்ணிக்க வேண்டியது இருக்குது. நம்ம எல்லா காரியத்தையும் எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன் எனக்கு செல்வம் கிடைக்கல, ஏன் அது நடக்கலை, ஏன் இது நடக்கலை, எல்லாம் உள்ள ப்ரோக்ராம் பண்ணல, வெறும் சிஸ்டத்தை வாங்கி வச்சு என்ன பண்ணுறது, அதுக்குன்னா சாஃப்ட்வேர் கண்டிப்பாக தேவையில்லையா. அந்த மாதிரி தான் நிறையா விஷயங்கள் நம்மளுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணோம், ப்ரோக்ராம் பண்ணலாம், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அதை சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அதுக்கு காலம் நேரம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்பாள், மற்ற வாட்டை அதை எதிர்பார்ப்போம், தப்பே கிடையாது. ஆனால் அது இல்லை, திருப்பி தோய்வடைய கூடவே கூடாது. மூலம் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு புது முயற்சி இன்றைக்கி 2 நாள் எடுக்க வேண்டாம். ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கையெழுத்தப்படும்போது கவனம் என்பது தேவை, பிறத்தில் வாக்கு கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. ஒரு விஷயத்துக்கு லேட்டாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறர் நமக்கு விமர்சிப்பதை போல், பிறர் நமக்கு
சொல்லி கொடுக்கிற மாதிரி நம்ம எந்த காரியத்தை நடந்துக்க வேண்டாம். இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். அதே மாதிரி பார்த்துட்டுனா புதிய பொருட்கள் வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் நினைச்சிட்டு போய் ஒரு இடத்த வாடகைக்கு போகிறது, ஒரு தொழில் இடமாட்டும் போது ஒரு நாள் கழிச்சு டிசிஷன் எடுக்கிறது தப்பே கிடையாது. அவன் அவசரப்பட்டான்னு கொண்டு போய் பணத்தை கொடுத்துறாங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகாராஜ் என்பர்களே, யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணுவோம். ஏன்னா இத்தனை நாள் கேட்டு 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 பர்மிஷன் வாங்கி வாங்கி பண்ணி அச்சோச்சோச்சோ ஒன்றும் நடக்கலை. நமக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது மாதிரி பண்ணி அந்த காரியங்கள் வெற்றியாடும். அதே மாதிரி யதார்த்தமாக அந்த நம்பிடுவோம். அவர் சொல்கிறது ரொம்ப மூணு வகையில் உங்களை வந்து பேசுவாள். என்ன ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லி உங்ககிட்ட காசு வாங்கலாம், அப்படி இல்லை ரொம்ப தேவைன்னு சொல்லி காசு வாங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு படிப்புக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கலாம். தப்பு கிடையாது, கொடுக்கலாம். ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறத பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வேலையாட்கள் நீங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய டிசிஷன் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியம் பண்ணும்போது அதை பற்றிய முழுசாக தெரிஞ்சுட்டு பண்ணலாம், நம்ம அதில் தோல்வி விடுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே தோல்வி வந்துடுதுன்னு வைங்களேன், ஒரு பெரிய அனுபவம்னு எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசினியர்களே, ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்பொழுது சில பேர் டக்குன்னு நெகட்டிவாக பேசினா வச்சுக்கோங்க, உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும். இப்போ தான் ஆரம்பித்த உடனே நெகட்டிவாக பேசுறியா, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க, போகும்போது எங்கே போகிறேன்னு. இது மாதிரி சில சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள் வச்சுருக்கோம். அந்த சென்டிமெண்ட்டை யாராவது தொட்டா அப்படின்னு சொன்னால் அதில் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. அது மாதிரி நிறையா விஷயங்களில் நிறையா சென்டிமெண்ட்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு நிறையா இருக்கும். அப்படி அந்த சென்டிமெண்ட்டாக ஏதாவது சகுன நிமித்தம் சரியில்லை, அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்துட்டு அதில் சுப காரியம் சுப விஷயங்கள் காதில் வந்துன்னா மட்டும் அதை செயல்படுவேன். அது ரொம்ப நல்லது தான். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு உங்கள் மனசுக்கு நிறையா தோன்றது, தெய்வம் உள்ளே உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு செயல்படுத்துறார், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுன்னா நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை விட்ட வகையில் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேர்களை, போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். சரி, என்ன தான் நடக்கும் பார்த்துள்ளமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். சில நேரங்கள் நீங்கள் பேசுறது மற்ற தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பேசிட்டுப்பா, அப்போ வேறு விஷயத்தை எடுத்துப்பான், அப்படி கிடையவே கிடையாது. நம்ம யதார்த்தமாக இருக்கும், அமைதியாக இருந்துருக்கும், எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணுவீங்களோ உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு. சார், மீனராசிக்கு நேரம் நல்லா இருக்கா கேட்கவே வேண்டாங்க, நல்லா தான் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா. தெய்வ நம்பிக்கை முழுசாக வைங்க, பண வரவுகள் கூடி வரும். உழைப்புக்கேற்ற ஊதியங்களும் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். யாராவது உங்களுக்கு எதிர்மறையாக பேசினா, உங்களுடைய ஒரு சிஸ்டத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், அவள் தேவை இருக்கா அப்போதைக்கு பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி எப்பவும் போல உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம். சார், பண வரவு என்கிட்ட நிற்கவே மாட்டேங்குது, என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பண வரவு அப்படிங்கிறது ஜாதக கட்டத்தில் 2nd இடத்துல என்ன கிரகம்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிரகம், மனைவிக்கு என்ன கிரகம், குழந்தைகளுக்கு என்ன கிரகம், இல்லை எனக்கு அம்மா அப்பாவுக்கு என்ன கிரகம், சகோதர சகோதரிக்கு என்ன கிரகம், இப்படி பார்த்துக்கோங்க. 2nd இடத்துல சூரியன், குரு, புதன் இந்த கிரகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் சேமிப்புகள் அதிகரிக்கும். 2nd இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னு சொன்னால் கூட இடத்துல பணம் போட்டால் அது பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி 2nd இடத்துல சனி பகவான், ராகு, கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேரில் வச்சுக்கிறத விட மற்றவ பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சார், இதை பற்றி எனக்கு எப்படி சொல்கிறேன், 2nd இடம்னா என்ன, உங்கள் ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு லக்னம்னு போட்டிருக்கோம், அதுக்கு அடுத்த கட்டம் தான் 2nd இடம்னு சொல்லுவாங்க. 2nd இடம் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் செல்வத்தை நிர்ணயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாகம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இந்த 2nd இடம் இத்தனை நாள் நம்ம வந்து எனக்கு இப்போ 30 வயசு ஆச்சு, நான் வந்து தொழில் தொடங்கி 10 வருஷம் ஆச்சு, இத்தனை நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், கையில் காசு நிற்கலை,
இனிமேலும் தயவு செய்து அது பண்ண வேண்டாம். இரண்டாம் இடம் என்ன கிரகம் சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. ஒருவேளை எனக்கு ஆறு பேர்ல நம்பிக்கை இல்லை, ஆனா என் இரண்டாம் இடத்துல இந்த கிரகம் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டா, இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு எதிர்மறையான கிரகங்கள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பலம் இல்லாமல் இருக்கு. சில நேரம் நல்ல கிரகங்கள் இருந்து கூட பலம் இல்லாமல் இருக்கும், சூரியன் வீக்காக இருக்கு அப்படின்னு சொன்னால் சிவபெருமான ஆராதனை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிவபெருமான் அப்படின்னு சொன்னால் எந்த வழிபாட்டை மேற்கொள்றது, சொர்ண ஆகர்ஷண பைரவ வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பைரவ சுரூபம், சிவஸ்வரூபம் தானே பைரவர். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய், செவ்வாய் அந்த இடத்துலேருந்து வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டுலாம் முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும், துர்காம்பாலை வழிபடுறது நல்லது. சந்திரன் அந்த இடத்துலேருந்து வீக்காக இருக்குன்னா திருப்பதி வேங்கடநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டுலாம் புதன் அந்த இடத்துல வீக்காக இருந்ததுன்னா விநாயக பெருமான், அதே மாதிரி மகாவிஷ்ணுவை வேண்டுறது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும். வியாழன் குரு வந்து அந்த இடத்துல பலம் இல்லை, பகை நீசம் பெற்றெடுத்து அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் அதே மாதிரி முருகப்பெருமானை வணங்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது சுக்கர பகவான் அந்த இடத்துல வீக்காக இருந்ததுன்னா மகாலட்சுமியை ஆராதனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று சனி அந்த இடத்துல வீக்காக இருந்தது, சனி அந்த இடத்துல இருந்ததுன்னா மகாவிஷ்ணு ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கிறது ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது உன்னத பலன்களை கொடுக்கும். இது போன்ற நிறைய விஷயங்கள் எதிர்மறையான கிரகங்கள் இருக்கும்போது நீங்கள் பண்ணி கொண்டக்கூடிய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். ராகு இருந்ததுன்னா துர்க்கை வழிபாடும் பைரவர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் வெற்றியை தரும், காழி வழிபாடும் வெற்றியை தரும். அதே மாதிரி கேது இருந்ததுன்னா விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும். ஆக இரண்டாம் இடம் செல்வஸ்தானம். இந்த செல்வஸ்தானத்தை இத்தனை நாள் விட்டாச்சு, இனிமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்கள் ஜாதகத்தை அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட காண்பித்து அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.